நம்ம அக்கவுண்டிங் ரேஷியோஸ் பார்க்கலாம் ஸ்கூல்ல நீங்க மேக்ஸ்ல ரேஷியோஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ரேஷியோ அப்படின்றது ரெண்டு இன்டர் டிபெண்டன்ட் இல்ல ரிலேட்டட் ஐட்டம் ரிலேஷன்ஷிப்பை சொல்றது தான் ரேஷியோ ஓகே அண்ட் இந்த அக்கவுண்டிங் இன்பர்மேஷன்ல நம்ம இதோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லும் போது அத அக்கவுண்டிங் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோ இப்போ அக்கவுண்டிங்ல இருக்கிற ரெண்டு வேரியபில்ஸோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம அக்கவுண்டிங் ரேஷியோஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம் இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் பாருங்க இது ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ஏதாவது ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் எடுத்து நம்ம அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது அக்கவுண்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல கம்பெனியோடது அதுல இருந்து ஏதாவது ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் எடுத்து அந்த ஐட்டம்ஸோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது அக்கவுண்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் அக்கௌண்டிங் ரேஷியோஸ் ஏன் கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணணும் ஸோ அதை எவாலுவேட் பண்றதுக்கு இந்த ரேஷியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ கம்பெனி என்ன பண்ணும் அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸையும் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணும் ஸோ கம்பேர் பண்றதுக்கு இந்த ரேஷியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கம்பெனி அவங்களோட காம்படிட்டர்ஸோட எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ரேஷியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ரேஷியோஸ் வந்து கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத போக்காஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதை எப்படி ஃபோக்காஸ் பண்ணுவாங்கன்னா பாஸ்ட் டேட்டா வச்சு போக்காஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும் பிளான் பண்ண முடியும் அடுத்த என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபார்முலேட் பண்ண முடியும் அடுத்தது இந்த கம்பெனி அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா கிரெடிட்டர்ஸ் கவர்மெண்ட்டு இன்வெஸ்டர்ஸ் ஈவன் அந்த அவங்களோட எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த ரேஷியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது கம்பெனி வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ரேஷியோஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் போகிறாங்க இல்லை வந்து யாருக்காதோ லோன் கொடுக்க போகிறாங்க இல்லை அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் சில இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ரேஷியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த ரேஷியோஸ் மூலமாக அந்த கம்பெனிக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி கம்பெனி வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னசஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ரேஷியோ அனாலிசிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ எந்த ஏரியால அவங்க வீக்கா இருக்காங்க எந்த ஏரியால அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ எங்கேயாச்சும் அவங்க வீக்கா இருக்காங்க அந்த கம்பெனி வீக்கா இருக்கா அந்த ஏரியால அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான என்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க ஓகே அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த ரேஷியோ அனாலிசிஸ் வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிஸ்க் எப்படி இருக்குது அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்குனால கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் எதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அவங்க அந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த ரிஸ்க்கை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் அக்கௌண்டிங் ரேஷோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்கௌண்டிங் ரேஷியோஸை நம்ம எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பியோர் ரேஷோ பியூர் ரேஷியோ அப்படின்னா டூ இஸ் டு ஒன் த்ரீ டு ஒன் ஃபோர் டு ஃபைவ் எப்படிலாம் சொல்றோம்ல இது பியோர் ரேஷியோ ஸோ ரெண்டு இன்டர்டிபெண்ட் வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம பியோர் ரேஷியோவா சொல்லலாம் அடுத்தது அதை பெர்சன்டேஜா சொல்லலாம் ஸோ ரேஷியோவை நம்ம சொல்லும்போது சொல்லும் போது ஹண்ட்ரடலாம் மல்டிப்ளை பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆயிரும் அடுத்தது டைம்ஸ்ல சொல்லலாம் ஓகே அதாவது ஒரு பெர்டிகுலர் ஃபிகரை இன்னொரு ஃபிகரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அதை நம்பர் ஆஃப் டைம்ஸ்ல சொல்கிறோம் ஓகே திஸ் இஸ் திஸ் மச் டைம்ஸ் மோர் தேன் தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும் அடுத்தது ஃப்ராக்ஷனில் சொல்ல முடியும் ஸோ ஃப்ராக்ஷனில் சொல்லும் போது ஒன் பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் அப்படி சொல்கிறோம்ல ஸோ ரேஷியோ ஃப்ராக்ஷன்ஸ்லையும் சொல்லலாம் அதே மாதிரி ரேஷியோஸை வந்து டேஸ்லையும் நம்ம சொல்ல முடியும் அக்கௌண்ட்டிங் ரேஷியோஸோட டைப்ஸ் பார்க்கலாம் அக்கௌண்டிங் ரேயோஸ் நம்ம ஃபோர் மெயின் கேட்டகரிஸ்ல கிளாசிஃபை பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அதோட ஷார்ட் டம் ஆப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கான்னு சொல்றதுதான் லிக்விடிட்டி ரேஷியோ அண்ட் லிக்விடிட்டி ரேஷியோல நம்மளுக்கு ரெண்டு இம்பார்டன்ட் ரேஷியோ இருக்கு ஒன்னு கரண்ட் ரேஷியோ இன்னொன்னு குவிக் ரேஷியோ அடுத்தது சால்வென்சி ரேஷியோ சால்வென்சி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட லாங் டேம் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு மெஷர் பண்றது தான் சால்வென்சி ரேஷியோ ஏன் இந்த லாங் டம் ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி அதோட லாங் டம் ஆப்ளிகேஷன்ஸை அதோட லாங் டேம் ஃபினான்ஷியல் பொசிஷனை வச்சு தான் மீட் அவுட் பண்ணணும் ஸோ அந்த கம்பெனி அதோட லாங் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்குமா அப்படின்னு தான் இந்த சால்வென்சி ரேஷியோ அண்ட் சால்வென்சி ரேஷியோல நம்மளுக்கு ஃபோர் இம்பார்ட்டண்ட் ரேஷியோஸ் இருக்கு ஒன்று டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்புறம் டோட்டல் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அடுத்தது ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் ஆர் ஓவர் ரேஷியோஸ் ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அதோட ரிசோர்சஸ் எவ்வளோ எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி அதோட டே டு டே பண்ணுதுன்னு சொல்றது தான் ஆக்டிவிட்டி ரேஷியோ ஆக்டிவிட்டி ரேஷியோஸ்ல நம்மளுக்கு ஃபோர் இம்பார்ட்டண்ட் ரேஷியோஸ் இருக்கு ஒன்னு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்புறம் ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ ட்ரேட் பேயபிள் டெர்ன் ஓவர் ரேஷோ அண்ட் லாஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ லாஸ்டா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றது தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அதே மாதிரி அந்த கம்பெனி அதோட ரிசோர்ஸஸை எஃபிஷியன்ட்டா எப்படி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றது தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ

லிக்விடிட்டி ரேஷியோ ஏன் கம்ப்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி அவங்களோட ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத எவாலியூவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லிக்விடிட்டி ரேஷியோ அண்ட் லிக்விடிட்டி ரேஷியோல நம்மளுக்கு சில டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கரண்ட் ரேஷியோ அவ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ கரண்ட் ரேஷியோவை நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இன்னொன்று குஷியோ குவிக் ரேஷோவை நம்ம ஆசிட் டெஸ்ட் ரேஷோன்னு சொல்லலாம் லிக்விட் ரேஷியோன்னு சொல்லலாம் ஸோ லிக்விடிட்டி ரேஷியோஸோட ரெண்டு டைப்ஸ் கரண்ட் ரேஷியோ அண்ட் குவிக் ரேஷியோ லிக்விடிட்டி ரேஷியோட டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அதோட ஷார்ட் டேம் அப்ளிகேஷன்ஸ் பேமெண்ட்டுக்கு வரும்போது அதில் பே பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்றது தான் கரண்ட் ரேஷியோ அண்ட் கரண்ட் ரேஷியோவை நம்ம பியோர் ரேஷியோவா சொல்லுவோம் பியூர் ரேஷியோனா டூ இஸ் டூ ஒன் ஃபைவ் இஸ்டு டூ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஓகே அண்ட் கரண்ட் ரேஷியோவை நம்ம ஒர்க்கிங் கேபிடல் ரேஷியோ அப்படின்னும் சொல்லலாம் கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லாயபில் டீஸ் கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லாயபிள் டீஸ் எந்த அசெட்ஸெல்லாம் ஒன் இயர்க்குள்ளே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்டா கன்வெர்ட் ஆகுமோ அதெல்லாம் நம்ம கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கரண்ட் அசெட்ஸில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வருங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் சோ கேஷ் அதே மாதிரி கேஷ் ஈக்குவலா இருக்கிற ஐட்டம்ஸ் அதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் கீழே வரும் லைக் கேஷ் ஆன் ஹாண்ட் கேஷ் அட் பேங்க் செக்ஸு ட்ராப்ஸ்ஸு எக்ஸெட்ரா நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரேட்ஸ் ரிசீவபிள் ட்ரேட்ஸ் ரிசீபபிள் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அதோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல் பண்ணியிருப்பாங்க பட் கஸ்டமர்ஸ் வந்து இமீடியட்டாக அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு கேஷ் பே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ கிரெடிட்ல வாங்கியிருப்பாங்க ஃபியூச்சர் டேட்ல பே பண்றோம்னு சொல்லி கிரெடிட்ல வாங்கியிருப்பாங்க தான் நம்ம ட்ரேட்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ட்ரேட்ஸ் ரிசீவபிளில் ரெண்டு காம்போனன்ட் இருக்கு ஒன்னு வந்து டெட்டாஸ் இன்னொன்று பில்ஸ் ரிசீவபிள் டெட்டாஸ் எடுத்துக்கும் போது அதோட நெட் வேல்யூ தான் எடுத்துக்கணும் அதாவது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்டா மைனஸ் பண்ணி வர வேல்யூவை தான் இங்கே டெட்டாஸில் நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இன்வென்ட்ரிஸ் இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது கம்பெனி சேல் பண்ணாம சில குட்ஸ் வச்சுருப்பாங்க அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்காக சில குட்ஸ் வச்சுருப்பாங்க அதோட வேல்யூவை தான் நம்ம இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகே நம்ம லூஸ் இன்வென்ட்ரிஸ்லோர் பேஸை எடுத்துக்க கூடாது ஸோ இந்த கரண்ட் அசட்ஸ் நீங்க கேல்குலேட் பண்ணும்போது போது இன்வென்ட்ரிஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணும் இதுக்கான வேல்யூ கொடுத்துருந்தா அதை மைனஸ் பண்ணிட்டு தான் இன்வென்ட்ரிஸை எடுத்துக்கணும் ஓகே அடுத்தது வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒன் இயர்க்குள்ள கேஷா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோமோ அதை தான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒன் இயர்க்குள்ள எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ணுவோமோ அதை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் லைக் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் அடுத்தது அதர் கரண்ட் அசெட்ஸ் அதர் கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிறது எந்த இந்த கரண்ட் அசட்ஸை தவிர்த்து வேற என்னென்ன கரண்ட் அசெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கேஷா ஒன் இயர்க்குள்ள கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது அதர் கரண்ட் அசெட் சொல்லுவோம் லைக் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் எக்ஸெட்ரா லயபிலிட்டிஸ் எதெல்லாம் ஒன் இயர்க்குள்ள நம்ம ரீபே பண்ணுவோமோ அதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வருங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரேட்ஸ் பேயபிள் ட்ரேட்ஸ் பேயபிள் அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்களோட சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க பட் அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கு கேஷை இமிடியட்டாக பே பண்ணாமல் ஃபியூச்சர் டேட்ல பே பண்ணுவாங்க ஸோ அதை கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சப்ளைர்ஸா தான் நம்ம ட்ரேட்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரேட்ஸ் பேயபிளில் ரெண்டு காம்போனண்ட் இருக்கு ஒன்று கிரெடிடர்ஸ் இன்னொன்று பில்ஸ் பேபிள் அடுத்தது ஷார்ட் டேர்ம் வாரிங்ஸ் ஷார்ட் டேம் போரிங்ஸ் அப்படிங்கிறது எந்த போரோயிங்ஸ் எல்லாம் ஒன் இயர்க்குள்ளே ரீபே பண்ணுமோ அதெல்லாம் நம்ம ஷார்ட் டேர்ம் போரோங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லைக் பேங்க் ஓவர் ஓவர்ட்ராஃப்ட் கேஷ் கிரெடிட் கரண்ட் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் லாங் டேர்ம் டெத்ஸ் எக்ஸெட்ரா நெக்ஸ்ட் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ்லேயே இதை தவிர்த்து வேறு என்ன கரண்ட் லயபிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதெல்லாமும் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல வரும் லைக் அன்கிளைம் டிவிடன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் டியூ ஆன் போரோயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் அண்ட் டியூ ஆன் போரோயிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ் எக்ஸெட்ரா அடுத்தது ஷார்ட் டம் ப்ரொவிஷன் ஷார்ட் ப்ரொவிஷன் ஏதாவது லயபிலிட்டி வரும் எக்ஸ்பென்ஸ் வரும் அதுக்காக ஒரு கம்பெனி தனியாக எடுத்து வைக்கும் அந்த ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவாங்க தான் நம்ம ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் கரண்ட் லயபிலிட்டிஸோட ஐட்டம்ஸ் கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஐடியல் கரண்ட் ரேஷியோவா இருக்கணும் ஒரு ஐடியல் கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது டூ இஸ் டூ ஒன் அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒன்னா இருந்தா கரண்ட் அசட்ஸ் வந்து ட்வைஸ் த கரண்ட் லயபிலிட்டிஸா இருக்கணும் ஓகே ஸோ இப்போ ஒரு கரண்ட் ரேஷியோ வந்து டூ இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நல்ல லிக்விடா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது அதோட கரண்ட் லயபிலிட்டிஸை அதெல்லாம் மீட் அவுட் பண்ண முடியும் ஓகே அதே வந்து ஒரு கம்பெனி அதோட கரண்ட் ரேஷியோ வந்து டூக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கரண்ட் லயபிலிட்டிஸை மீட் அவுட் பண்றதுக்கு அதுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஓகே ஒரு ஹை கரண்ட் ரேஷியோ அப்படின்னா ஒரு ஹை கரண்ட் ரேஷியோ எப்போவுமே ஒரு பெட்டர் லிக்விடிட்டி பொசிஷன் இருக்கு அந்த கம்பெனிக்கு அதாவது அந்த கரண்ட் அசை டக்குன் கேஷா கன்வெர்ட் பண்ணி கரண்ட் லைபிலிட்டிஸை மீட் அவுட் பண்ண முடியுங்கிறது தான் ஒரு ஹை கரண்ட் ரேஷியோ ஓகே ஆனால் ரொம்ப அதுக்காக ஹை கரண்ட் ரேஷியோவா இருக்கக்கூடாது ரொம்ப ஹை கரண்ட் ரேஷியோவா இருக்கும் போது அவங்களுக்கு அவங்களோட ஃபண்ட்ஸை சரியா மேனேஜ் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நெக்ஸ்ட்டு லோ கரண்ட் ரேஷியோ அதாவது கரண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒன்று கம்மியாக போச்சு அப்படின்னா கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அடிக்குவேட்டாக இல்லைன்னு அர்த்தம் இதில் கரண்ட் அசட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடிக்குவேட்டாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதனால் அதோட லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும் லிக்விடிட்டினா உடனே அந்த கரண்ட் அசெட்ஸை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது ஏன்னா அளவுக்கு கரண்ட் அசெட்ஸ் இல்லை கிட்ட ஓகே பட் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ அவங்களால அதை மீட் அவுட் பண்ண முடியாது அதுதான் லோ கரண்ட் ரேஷியோ liquidity லிக்விடிட்டி விடு அடுத்த டைப் பார்க்கலாம் quick ratio கு ரேஷோ குவிக் ரேஷோவை நம்ம ratio நும் சொல்லாம் சொல்லலாம் லிக்விட் நும் சொல்லலாம் இது என்ன மெஷர் பண்ணும் அப்படின்னா firm வந்து அதோட ஷார்ட் term ஆப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கா இல்லியான் சொல்றது தான் இந்த quick ratio குவிக் ரேஷோட ஃபார்மலா லிக்விட் அசட்ஸ் ஆஃப் குசட்ஸ் டிவைட் பை கரண்ட் லிட்டீஸ் ஓகே இப்போ கரண்ட் ரேஷியோல பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் லயபிலிட்டை தான் டினாமினேட்டர்ல போடுறோம் அதே மாதிரி குவிக் ரேஷியோலயும் கரண்ட் லயபிலிட்டி தான் டினாமினேட்டில் போடுறோம் பட் நியூமரேட்டர்ல இங்க வந்து நம்ம லிக்விட் அசட்ஸ் ஆஃப் குவிக் அசட்ஸ் போடுறோம் இப்போ இந்த லிக்விட் அசட்ஸ் ஆஃப் குவிக் அசட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு பார்க்கலாம் கரண்ட் இருந்து நம்ம இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சி மைனஸ் பண்ணா நம்மளுக்கு லிக்விட் அசட்ஸ் ஆஃப் குவிக் அசட்ஸ் கிடைக்கும் ஸோ கரண்ட் அசெட்ல இருந்து என்ன பண்றோம் இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்யும் மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது லிக்விட் அசெட் ஆர் குவிக் அசெட் குவிக் ரேஷியோவை நம்ம ப்யூர் ரேஷோவா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அண்ட் ஐடியல் குவிக் ரேஷியோ அப்படின்றது ஒன் இஸ் டு ஒன் அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒன்னா குவிக் அசெட் ஒன் ஓகே இப்போ வந்து லிக்விட் ரேஷியோ ஒன்னு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபர்மோட கரண்ட் லயபிலிட்டீஸ் லிக்விட் அசெட்ஸை விட ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் கம்பெனிஸே இந்த லிக்விடிட்டி ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிஸோட க்ரெடிட்டாக இருக்கும் இன்வெஸ்ட்டாக இருக்கும் இந்த கம்பெனி அதோட ஷார்ட் டேர்ம் அப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது இந்த லிக்விடிட்டி ரேஷியோ அதே மாதிரி கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு இன்னும் அடிஷ்னல் ஃபினான்சிங் தேவைப்படுமா இல்லை எக்ஸஸ் கேஷ் இருந்தால் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த லிக்விடிட்டி ரேஷியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லிக்விடிட்டி ரேஷோவும் அதோட ரெண்டு டைப்ஸும் பார்த்தோம் அடுத்த சால்வென்சி ரேஷியோ பார்க்கலாம் சால்வென்சி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அதோட லாங் டெர்ம் லாயபிலிட்டீஸ் ஆர் லாங் டெர்ம் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கான பொசிஷனில் இருக்கான்னு இண்டிகேட் பண்ணும் ஓகே அண்ட் சால்வன்சி ரேஷியோல நம்மளுக்கு ஒன்னு டு ஈக்குவிட்டி ரேஷியோ அடுத்த டோட்டல் அசெட்ஸ் டெட் ரேஷியோ ரேஷியோ அப்புறம் அண்ட் லாஸ்ட் கவரேஜ் ரேஷியோ டைப் பார்க்கலாம் விச் இஸ் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ டெட் அப்படிங்கும்போது நம்ம லாங் டேர்ம் டெட்ஸை பற்றி பேசுகிறோம் அதாவது கடனை பற்றி பேசுகிறோம் பாரோயிங்ஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸை பற்றி பேசுகிறோம் ஓகே ஸோ டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம் டெட்ஸுக்கும் ஈக்விட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அண்ட் இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ டெட் அப்படிங்கிறது என்னது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போது இந்த டெட் டு equity ரேஷியோ வந்து நம்ம is ரேஷியோவா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஹை டெட் டு equity ரேஷியோ அப்படின்னா லெண்டாஸ்க்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தி அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் கம்மிங்கிறது borrowings ஸோ ஒரு பாரிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகும் லெண்டாஸ்க்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாயிரும்ல அப்போ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கம்மியாயிரும் அவங்க பணம் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அதே வந்து லோ டெட் டு ஈக்விட்டி ரேஷோ அப்படின்னா அதாவது டெட்டு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த லெண்டாஸுக்கு கடன் கொடுத்ததும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்களோட ரிஸ்க்கும் கம்மியா இருக்கும் அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதோட ஃபார்மலா வந்து டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஈக்குவல் டு டெட் டிவைடட் பை ஈக்விட்டி ஈக்குவிட்டியை நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ இங்கே பாருங்கள் டெட் டு ஈக்விட்டி ஸோ இந்த டெட்டை வந்து நியூமரேட்டரில் போடுறோம் அண்ட் ஈக்குவிட்டியை டினாமினேட்டரில் போடுறோம் இப்போ இந்த டெட்டை எப்படி கால்குலேட் பண்ணும் ஈக்குவிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டெட்னா என்னது லாங் டம் ஸோ லாங் டம் போரிங்ஸ் ப்ளஸ் லாங் டேம் ப்ரொவிஷன்ஸ் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது விச் இஸ்

பிஸ்னஸ்ல எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணுது என்ன டைப் ஆஃப் கேபிட்டல் யூஸ் பண்ணுது அதாவது கம்பெனி எங்கேருந்து சோர்ஸ் பண்ண முடியும் கேபிட்டல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து கேபிட்டல் ரேஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பாரோயிங்ஸ்லேருந்து ரேஸ் பண்ண முடியும் அப்போ இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டில் நம்மளுக்கு டெட்டும் இருக்கு ஈக்விட்டியும் இருக்கு அந்த பாரோயிங்ஸ்ங்கிறது தான் டெட்டு அண்ட் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குற கேபிட்டல தான் நம்ம ஈக்விட்டின்னு சொல்றோம் ஸோ டெட்டும் இருக்கு ஈக்விட்டியும் இருக்கு தான் நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம் ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டை கால்குலேட் பண்ண டெட் பிளஸ் ஈக்விட்டி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு நான் கரண்ட் அசெட்ஸ் பிளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் நான்கு பிளஸ் ஒர்க்கிங் கேபிடல் ஓகே அண்ட் இக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஷேர் கேபிடல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஷேர் கேபிடல் சொல்லும்போது ஷேர் கேபிடல் எடுத்துக்குவோம் ஈக்குவிட்டி ஷேர் கேபிடல் எடுத்துக்குவோம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கறதுயும் ஆட் பண்ணுவோம் சோ இந்த ஷேர் கேபிடல் பிசினஸ் பண்ணி வர ப்ராஃபிட் இருந்து என்ன பண்றோம் வர ப்ராஃபிட் தான் நம்ம அப்படின்னு சொல்றோம் தனியா எடுத்து வச்சுக்கோ அது சர்ப்ளஸ் அண்ட் ரிசர்வ் சில ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்களே ஒரு ஃபியூச்சர்க்காக ஒரு ரிசர்வ் சேர்த்து வைக்கிறாங்களா அது ரிசர்வ்ஸ் சோ இதெல்லாம் எங்கேருந்து பண்றாங்க ப்ராஃபிட்ல இருந்து தான் சோ அதனால ஈக்விட்டி ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்பிளஸ் இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா non-current assets plus working capital minus non-current liabilities. Okay, non-current assets அப்படிங்கருது property, plant and equipment, intangible assets, non-current trade investment, long-term loans and advances. இதல்லாம் செய்ந்தத்தான் non-current assets. Working capital அப்படிங்கருது current assets minus current liabilities. Okay, இது ரெண்டுத்தியும் add பண்ணி, நம்ப non-current liabilities minus பண்ணா, நம்பலுக்கு equity or shareholders funds கடிக்கும். அப்படியும் இல்லைனா, இன்னுறு formula இருக்கு, which is total assets minus total debt. total assets minus total debt நம்மிலுக்கு equity or shareholders funds கடிக்கும் so இந்த formulaல நல்ல புரிஞ்ச படிங்க easy ஆருக்கும் debt நாம் meaning புரிஞ்சுக்கோங்க equity shareholders funds நாம் meaning புரிஞ்சுக்கோங்க so உங்களுக்கு formulaவு easy understand ஆயிரும் சால்வென்சி ரேஷியோட அடுத்த டைப் வந்துட்டு டோட்டல் அசெட்ஸ் டு டெட் ரேஷியோ ஓகே ஸோ டோட்டல் அசெட்ஸுக்கும் லாங் டர்ம் டெட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்றது தான் இந்த டோட்டல் அசெட்ஸ் டு டெட் ரேஷியோ அண்ட் அதோட ஃபார்முலா டோட்டல் அசெட்ஸ் டிவைடெட் பை டெட் சோ டோட்டல் அசெட்ஸ் நியூமரேட்ல போடுறோம் டெட்டை டினாமினேட்டர்ல போடுறோம் ஓகே சோ இப்போ இந்த டோட்டல் அசெட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணனும் டெட்டை எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் டோட்டல் அசட்ஸோட ஃபார்முலா நான் கரண்ட் அசெட்ஸ் பிளஸ் கரண்ட் அசெட்ஸ் இதை இன்னும் எலாபரேட்டா சொல்லணும் அப்படின்னா நான் கரண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட்டு எக்யூப்மெண்ட் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அண்ட் கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரீஸ் இந்த இன்வென்ட்ரிஸ்ல நம்ம லூஸ் ஸ்டூல்ஸ் ஸ்டோர்ஸ் ஸ்பாஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும் ஓகே ப்ளஸ் ட்ரேட்ஸ் ரிசீவபிள் பிளஸ் கேஷ் அண்ட் கேஷ் இக்குவலன்ஸ் பிளஸ் ஷார்ட் டர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ப்ளஸ் அதர் கரண்ட் அசட்ஸ் ஓகே டெட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் போரைங்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் இங்கே டெட்டுங்கிறது நம்ம லாங் டேம்மை பற்றி பேசுகிறோம் லாங் டேர்ம் போரைங்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் இப்போ இந்த ரேஷோ வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா லெண்டாஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் உண்டு ஏன்னா இப்போது வந்து டெட்டு கம்மியாக இருக்குது டோட்டல் அசட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இந்த கம்பெனி வந்து இந்த டெட்டே பே பண்ணலன்னா கூட அவங்க டோட்டல் அசட்ஸை விற்று டெட்டை பே பண்ண முடியும் பாரோவர்ஸ் கிட்ட கொடுத்துட முடியும் பணத்தை ஓகே அதே வந்து லோ ரேஷியோவா இருக்கும்போது லெண்டாஸ்க்கு சேஃப்டி கம்மியா இருக்கும் ஏன்னா டோட்டல் அசெட்ஸ் கம்மியா இருக்கு டெட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்போ வித்தா கூட அந்த டெட்டை அவங்களால கட்ட முடியாது ஏன்னா பிசினஸ் வந்து ரொம்ப அவுட்சைட் சைட் லோன்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு சால்வென்சி ரேஷியோட அடுத்த டைப் வந்து ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ ப்ரொப்ரைடரி ரேஷியோ அப்படின்றது ப்ரொப்ரைட்டர் ஃபண்ட்டுக்கும் டோட்டல் அசெட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்றதான் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ ப்ரொப்ரைடரி ப்ரொப்ரைட்டர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம்

அண்ட் இந்த ப்ரொபரைட்டரி ரேஷோவை நம்ம பெர்சென்டேஜ்ல சொல்ல போறோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடெட் பை டோட்டல் அசட்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் அசட்ஸ் இதே ஃபார்முல ஹண்ட்ரட் மல்டிப்ளை பண்ணும்போது அது பெர்சன்டேஜ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் ஓகே அண்ட் இப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு பாக்கலாம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை நம்ம ரெண்டு விதமாக கல்குலேட் பண்ணா அதாவது லயபிலிட்டி சைடு அப்ரோச் அண்ட் அசட் சைட் அப்ரோச் இப்ப லயபிலிட்டி சைட் அப்ரோச் பாலோ பண்றோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ் அண்ட் சர் பிளஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ஸ் கிடைக்கும் இப்ப பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் லபீஸ் மெயின் ஹெட்டிங் எழுதி அது கீழே நம்ம ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் போடுவோம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கீழே ஷேர் கேபிட்டலும் போடுவோம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் போடுவோம் ஸோ அந்த ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கிடைக்கும் ஓகே அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு அப்ரோச் இருக்கு அசட் சைட் அப்ரோச் அசெட் சைட் கரண்ட் அசெட் ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிடலை ஆட் பண்ணி நான் கரண்ட் லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கும் நான் கரண்ட் கரண்ட் கேபிட்டல் லைபிலிட்டிஸ் ஓகே அடுத்தது இந்த டோட்டல் அசட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நான் கரண்ட் அசட்ஸ் பிளஸ் கரண்ட் அசட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கரண்ட் அசெட்ஸில் என்னென்ன வரும்னு சொல்லியிருக்கேன் கரண்ட் அசெட்ஸில் எது எது வரும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதே தான் ஃபார்முலா டோட்டல் அசெட்ஸ்க்கு சால்வென்சி ரேஷியோட அடுத்த டைப் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்றது இப்போ கம்பெனி வந்து லாங் டேர்ம் போரிங்ஸ் எடுக்கிறாங்க லாங் டேர்ம் டெத்ஸ் இருக்கு இல்லையா அப்போ அந்த போரிங்ஸ் கடன் வாங்கினா என்ன செய்யணும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்ட் ஸோ இந்த காஸ்ட்டை எதுலேருந்து மீட் அவுட் பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதுலேருந்து தான் அதை மீட் அவுட் பண்ணுவாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து இந்த லாங் டேர்ம் டெட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சொல்றது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஓகே ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா உண்டு ஹை அந்த கம்பெனியில் இருக்கு அதனால அது அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை மீட் அவுட் பண்ண முடியும் ஓகே லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் கம்மியா இருக்கு அதனால அதால இன்ட்ரெஸ்ட் மீட் அவுட் பண்ணுறது கஷ்டம்னு அர்த்தம் ஓகே இதோட ஃபார்முலா பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஈக்குவல் ஈக்வல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரஸ்ட் அண்ட் டாக்ஸ் ஸோ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் டெட்ஸ் ஓகே இன் நெட் ப்ராஃபிட் பிஃபோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் நம்மளுக்கு சம்ல வந்து ஆஃப்டர் டாக்ஸ் கொடுப்பாங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரஸ்ட் அண்ட் டாக்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணணும் டாக்ஸை கேல்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆட் பண்ணிக்கணும் நெட் ப்ராஃபிட்டோட ஓகே

கம்பெனியோட கிரெடிடாஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸுக்கும் இந்த சால்வென்சி ரேஷோ என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அந்த கம்பெனியால அதோட லாங் டர்ம் ஆப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத இண்டிகேட் பண்ணும் ஓகே ஸோ கிரெடிட்டார்ஸ்னா யாரு கடன் கொடுத்தவங்க இல்லையா கம்பெனிக்கு கடன் கொடுத்தவங்க அண்ட் இன்வெஸ்டர்ஸுங்கிறது கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு தெரியணும் அந்த கம்பெனி வந்து அதோட லாங் டேம் ஆப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ணுமா பண்ணாதான் ஸோ அதை தான் சால்வென்சி ரேஷியோ இண்டிகேட் பண்ணுது ஓகே அண்ட் இந்த சால்வென்சி ரேஷியோ கம்பெனிக்கு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ரிஸ்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஓகே கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அதில் எவ்வளோ ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கு அண்ட் அவங்களோட லாங் ரன்ல இது கேரி அவுட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத தான் இந்த சால்வென்சி ரேஷியோ லிக்விடிட்டி ரேஷியோ முடிச்சுட்டோம் அப்புறம் சால்வென்சி ரேஷியோ முடிச்சுட்டோம் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ரேஷியோ பார்க்க போறோம் ஆக்டிவிட்டி ரேஷியோஸை நம்ம பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ்னு சொல்லலாம் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆக்டிவிட்டி ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு கம்பெனி அதோட ரிசோர்ஸஸை எவ்வளோ எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்டாகவும் யூட்டிலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி ரேஷியோ ஓகே இப்போ ஹையர் டேர்ன் ஓவர் ரேஷியோ அதாவது ஹையர் ஆக்டிவிட்டி ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அதோட கேபிட்டல் ரிசோர்ஸஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் ஓகே அண்ட் இதை வந்து நம்ம டைம்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஸோ ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் எல்லாத்தையுமே நம்ம டைம்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்புறம் ட்ரேட்ஸ் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் பேயபிள் டேர்ன் ரேஷியோ லாஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அதோட இன்வென்ட்ரியை எவ்வளோ வாட்டி சேல் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஓகே கம்பெனிஸ் வந்து அதோட இன்வென்ட்ரி என்ன பண்ணுவாங்க சேல் பண்ணுவாங்க சேல் பண்ணிட்டு சேல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்த சேல்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல எவ்வளோ வாட்டி இது நடக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்றதுதான் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஓகே ஒரு ஹையர் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனில நிறைய சேல்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அதே வந்து லோவர் ரேஷியோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி சரியா சேல் ஆகல நிறைய அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க இன்வென்ட்ரியா அப்படின்னு அர்த்தம் ஓகே சோ இதை வந்து நம்ம டைம்ஸ்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி சொன்ன ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் எல்லாத்தையுமே நம்ம டைம்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஓகே இதோட ஃபார்முலா பார்க்கலாம் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட் சோல் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி இந்த காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுக்கு இன்னொரு நேம் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுக்கு இன்னொரு நேம் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஓகே ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் ஸோ நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆர் காஸ்ட் ஆஃப் குட் சோல் கிடைக்கும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நெட் சேல்ஸ் நெட் சேல்ஸை தான் நம்ம வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு ஃபார்மிலா வந்து நம்மளுக்கு லாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட இந்த கிராஸ் லாஸை ஆட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும் இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு ஓப்பனிங் இன்வென்ட்ரி பிளஸ் நெட் பர்ச்சேசஸ் பிளஸ் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி ஓகே ஓப்பனிங் இன்வென்ட்ரி இப்போ நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக் போடுவீங்களா அந்த ஓப்பனிங் இன்வென்ட்ரி பிளஸ் நெட் பர்ச்சேசஸ் பர்ச்சேஸ்ல இருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணா நெட் பர்ச்சேசஸ் கிடைக்கும் ஸோ அதுவும் டெபிட்ல போடுவீங்களா பிளஸ் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதுவும் டெபிட்ல போடுவீங்களா ஸோ டெபிட்ல இருக்கிற ஓப்பனிங் இன்வென்ட்ரி பிளஸ் நெட் பர்ச்சேசஸ் பிளஸ் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணி நம்மளோட கிரெடிட் சைட்ல இருக்கிற க்ளோசிங் இன்வென்ட்ரியை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும் ஓகே இப்போ manufacturing concerns இருந்தா, அவுங்க என்ன formula use பண்ணு வாங்கன் பார்க்கலாம் cost of materials consumed plus purchase of stock in trade plus change in inventories of finished goods, work in progress and stock in trade plus direct expenses இதல்லாம் பண்ணாங்கனா உங்களுக்கு என்ன கடைக்கும் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு காஸ்ட் ஆஃப் ரெவனூரம் ஆபரேஷன் கிடைக்கும் இப்ப அவரேஜ் இன்வென்ட்ரி இருக்கு இல்லையா இப்ப இந்த காஸ்ட் ஆப் குட் சோடுக்கு நம்ம பார்முலா பார்த்தோம் அப்புறம் இங்க டினாமினேட்டர்ல அவவரேஜ் இன்வென்டரி இருக்கு அவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஓப்பனிங் இன்வென்ட்ரி பிளஸ் கிளோசிங் இன்வென்டரி பை டூ ஓபனிங் இன்வென்ட்ரி பிளஸ் கிளோசிங் இன்வென்ட்ரிவைட் பை டூ நம்மளுக்கு அவரேஜ் இன்வென்ட்ரி கிடைக்கும் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி ரேஷியோ வந்து ட்ரேட்ஸ் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ ஸோ ட்ரேட்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது ஒரு கம்பெனி வந்து அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு குட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க பட் இமீடியட்டாக கேஷ் வாங்காமல் ஒரு ஃபியூச்சர் டேட்டில் வாங்க போறாங்க ஸோ அதை கிரெடிட் சேல்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த கஸ்டமர்ஸை தான் நம்ம ட்ரேட்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இப்போ ட்ரேட்ஸ் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரேட்ஸ் ரிசீவபிளில் எவ்வளோ குயிக்கா நம்ம வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸா கன்வெர்ட் பண்றாங்க அந்த கம்பெனி எவ்வளோ குவிக்கா அந்த ட்ரேட் ரிசீவபிள் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸா கன்வெர்ட் பண்றாங்க அண்ட் எவ்வளோ எஃபிஷியண்டா அவங்க கிட்ட அமௌண்ட்டை கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ இப்போ இந்த ரேஷோ ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா டெட்ஸை வந்து கரெக்டாக வாங்கிடுறாங்க அதாவது கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து பணத்தை கரெக்டாக கலெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அதே வந்து இந்த ரேஷியோ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ப்ராப்பராக இன்னஃபிஷியண்டா இருக்காங்க அந்த பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க கிரெடிட் பீரியடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே ஸோ இப்போ இதை வந்து நம்ம டைம்ஸ்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அண்ட் இதோட ஃபார்முலா வந்து நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட்ஸ் ரிசீவபிள் ஓகே இப்போ ட்ரேட்ஸ் ரிசீவபிள்னா என்ன மீனிங் சொன்னேன் கஸ்டமர்ஸுக்கு குட்ஸஸ் சேல் பண்ணியிருக்காங்க ஓகே இமிடியட்டாக கேஷ் இல்லை ஒரு ஃபியூச்சர் டேட்டில் பே பண்றதுக்கு ஸோ சேல்ன்னு இருக்குல்ல அதனால இங்கே ஃபார்முலாவில் என்ன வருது நெட் கிரெடிட் சேல்ஸ் கேஷ் வாங்கலை ஸோ கிரெடிட்ல சேல் பண்றாங்க அதனால இதை நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார்முலாவில என்ன சொல்றோம் நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட்ஸ் ரிசீவபிள் ஓகே சோ இப்போ நெட் கிரெடிட் சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ்லேருந்து டோட்டல் சேல்ஸ்ல இருந்து கேஷ் sales சேல்ஸ் ரிட்டர்னையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட் கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும் கேஷ் சேல்ஸையும் சேல்ஸ் ரிட்டர்னையும் டோட்டல் சேல்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணா நெட் கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும் இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு கிரெடிட் சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட் கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும் ஓகே இல்லா இன்னொரு ஃபார்முலா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ல இருந்து கேஷ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை மைனஸ் பண்றோம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சேல்ஸ் தான்

ஓகே ஸோ அதனால ட்ரேட்ஸ் ரிசீவபில் நம்மளுக்கு டெட்டாஸும் இருக்காங்க பில்ஸ் ரிசீவபிளும் இருக்காங்க டெட்டாஸுங்கிறவங்க ப்ராமிஸ் கொடுக்க மாட்டாங்க பே பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க பட் இந்த பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது வந்து இந்த டெட்டாஸ் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு பில் ட்ராப் பண்ணுவாங்க அந்த யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்களோ அந்த கம்பெனி மேலே ஒரு பில் ட்ராப் பண்ணி உங்களுக்கு இந்த டேட்டில் நான் பே பண்ணிடுறேன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பேப்பரில் சைன் பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஸோ அப்போ அந்த டெட்டாஸ் வந்து பில்ஸ் ஆயிடுவாங்க அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பில்ஸ் ரிசீவபிள் ஆயிடுவாங்க ஓகே இப்போ இதை இன்னும் எலாபரேட்டா இந்த ஆவரேஜ் ரிசீவபிள் நம்ம வந்து ஃபார்முலாவா எழுதுறோம் அப்படின்னா ஓப்பனிங் டேட்டாஸ் பிளஸ் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் டேட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை டூ ஆக்டிவிட்டி ரேஷியோட அடுத்த டைப் வந்து ட்ரேட்ஸ் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ ட்ரேட்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி வந்து அவங்க சப்ளையர்ஸ் கிட்டேருந்து குட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் அதுக்கு பணம் பே பண்ணல ஸோ கிரெடிட்ல வாங்கியிருக்காங்க அந்த சப்ளையர்ஸை தான் கிரெடிட்ல வாங்கியிருக்காங்களா அந்த சப்ளையர்ஸை தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரேட்ஸ் பேயபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அவங்களோட கிரெடிடாஸ்க்கு கிரெடிட் ஆஸ்கினா யார்கிட்டேருந்து குட்ஸை வந்து வாங்கியிருக்காங்களோ கிரெடிட்ல அந்த சப்ளையர்ஸை தான் கிரெடிட் ஆஸுன்னு சொல்கிறோம் அந்த கிரெடிட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எத்தனை வாட்டி பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ட்ரேட்ஸ் பேபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ இப்போ இந்த ரேஷோ ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து லெஸ் கிரெடிட் பீரியட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது பேமெண்டட் டைம்க்கு பண்ணிடுறாங்க அண்ட் அதே மாதிரி அவங்க கிட்ட கேஷும் இருக்குது அந்த பே பண்ணுறதுக்கு அதே வந்து லோ ரேஷியோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரெடிட் ஆஸ்க்கு கரெக்டான டைம்ல பே பண்ணலன்னு அர்த்தம் அண்ட் இந்த ட்ரேட்ஸ் பேபிள் டர்ன் ஓவர் ரேஷோவை நம்ம டைம்ஸ்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இதோட ஃபார்முலா வந்து நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட்ஸ் பேயபிள் நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட்ஸ் பேயபிள் ஸோ இப்போ ட்ரேட்ஸ் பேயபிள்னா யாரு சப்ளையர்ஸ் இல்லையா அந்த சப்ளையர்ஸ்க்கு வந்து கிரெடிட்ல வாங்கியிருக்கோம் இல்லையா ஸோ கிரெடிட்ல வாங்கியிருக்கோம் ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் ஸோ அதனால நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரேட் பேயபிள் இப்போ இந்த நெட் கிரெடிட் பர்ச்சேஸும் ஆவரேஜ் ட்ரேட்ஸ் பேயபிளும் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது டோட்டல் பர்ச்சேஸ்லேருந்து நம்ம கேஷ் பர்ச்சேஸையும் பர்ச்சேஸ் ரிட்டர்னையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட் கிரெடிட் பர்சேஸ் கிடைக்கும் இப்போ டோட்டல் பர்ச்சேசஸுங்கிறது என்னது கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் பர்ச்சேஸ் அப்போ அந்த டோட்டல் பர்ச்சேஸ்லேருந்து நம்ம கேஷ் பர்ச்சேஸை மைனஸ் பண்ணிணா நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைக்கும் அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தா அதையும் மைனஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்மளுக்கு நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ட்ரேட்ஸ் பேயபிள் ஆவரேஜ்னு சொன்னாலே டூவால் டிவைட் பண்ணுவோம் ஸோ ஓப்பனிங் ட்ரேட்ஸ் பேயபிள் க்ளோசிங் ட்ரேட்ஸ் பேயபிள் டிவைடட் பை டூ ஓகே இதை இன்னும் எலாபரேட்டாக சொன்னால் நம்மளுக்கு ட்ரேட்ஸ் பேயபிளில் ரெண்டு காம்போனென்ட் இருக்குது ஒன்று வந்து கிரெடிட்டாஸ் இன்னொன்று வந்து பில்ஸ் பேயபிள் இப்போ இந்த கிரெடிட்டாஸுக்கு இந்த கம்பெனி வந்து குட்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல கிரெடிட்ல வாங்கியிருக்காங்க அவங்க கிட்ட நாங்கள் கிரெடிட் பீரியட் குள்ள நாங்கள் பே பண்றோம்னு மட்டும் இருந்தா அவங்க கிரெடிட்டார்ஸ் அந்த சப்ளையர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் கிரெடிட்டாஸ் சொல்லுவோம் அதே அந்த கம்பெனி வந்து அந்த கிரெடிட்டாஸுக்கு ஒரு பில் கொடுக்கறாங்க இந்த மாதிரி உங்களோட குட்ஸை நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த டேட்ல நாங்கள் பணத்தை பே பண்ணிட்டுருவோம்னு ஒரு ப்ராமிஸோட சைன் போட்டு ஒரு நோட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அந்த கிரெடிட்டாஸை நம்ம பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ ஒரு கம்பெனி வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த சப்ளையர்ஸ் கிட்ட கிரெடிட்ல வாங்கினதுனால அந்த சப்ளையர்ஸை கிரெடிட்டாஸ்ன்னு சொல்கிறோம் ஓகே அப்போ அந்த கிட்ட என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட நாங்கள் பே பண்ணிடுறோம் பணத்தை அந்த கிரெடிட் பீரியட் குள்ள பே பண்ணிடுறோம்னு மட்டும் சொல்லிட்டு வராங்க அதே அந்த கிரெடிடாஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி கொடுக்குறாங்க இந்த டேட் குள்ள உங்கள் பணத்தை நாங்கள் பே பண்ணிடுறோம்னு சொல்லி சைன் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பில்ஸ் பேயபிள்னு சொல்லுவோம் அந்த கிரெடிட்டார்ஸை நம்ம பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இதோட ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா எலாபரேட்டாக போடுறது எப்படின்னா ஓப்பனிங் கிரெடிடாஸ் பிளஸ் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் பிளஸ் கிளோசிங் கிரெடிடாஸ் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் டிவைடெட் பை டூவிட்டி ரேஷியோட அடுத்த டைப் வந்து ஒர்க்கிங் கேபிடல் டேர்ன் ஓவர் ரேஷியோ ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு கம்பெனி அதோட ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சு எப்படி அதோட சேல்ஸை ஜென்ரேட் பண்ணுது சேல்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோ ஓகே இந்த ரேஷியோ ஹையா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அதோட ஒர்க்கிங் கேபிட்டலை எஃபிஷியன்டா யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம் அதே அந்த லோவா இருந்துச்சு அந்த ரேஷியோ அப்படின்னா அந்த கம்பெனி ஒர்க்கிங் கேபிட்டலை இன்எஃபிஷியன்டா யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம் இதை வந்து எகெயின் நம்ம டைம்ஸ்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அண்ட் ஃபார்முலா வந்துட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடெட் பை ஒர்க்கிங் கேபிட்டல்

ட்ரேட்ஸ் ரெசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ மூலமா கம்பெனியோட கிரெடிட் அண்ட் கலெக்ஷன் பாலிசிஸ் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ட்ரேட்ஸ் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ மூலமா கம்பெனி வந்து அவங்க சப்ளைர்ஸ்க்கு எவ்வளவு ப்ராப்டா பே பண்றாங்க எவ்வளவு எஃபிஷியன்ட்டா பே பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோ மூலமா கம்பெனி வந்து அதோட சேல்ஸை ஜென்ரேட் பண்றதுக்கு அதோட ஒர்க்கிங் கேபிட்டலை எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் Profitability ratios pakla. ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் எந்த அக்கௌண்டிங் ரேஷியோஸெல்லாம் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை மெஷர் பண்ணதோ அதை ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு கம்பெனி அதோட ரிசோர்ஸஸை எவ்வளோ எஃபிஷியண்டாகவும் எஃபெக்டிவாகவும் யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது அதே மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸுக்கும் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எவாலியூவேட் பண்ணி சொல்லுது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸோட வேரியஸ் டைப்ஸ் பார்க்கலாம் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ரேஷியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோட ஃபர்ஸ்ட் டைப் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு கம்பெனி எவ்வளோ எஃபிஷியன்ட்டாக அவங்களோட ப்ரொடக்ஷன் இல்லைனா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆப்ரேஷன்லாம் கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் ஹை ரேஷியோவா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில் ஹை மார்ஜின் இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஹை மார்ஜின் இருக்கு அதாவது ஹை ப்ராஃபிட்ஸ் இருக்கு அப்போ ஹை ப்ராஃபிட்ஸ் இருந்தால் அவங்களால அவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ண முடியும் அதே மாதிரி ரிசர்வ்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அந்த ப்ராஃபிட்லேருந்து அண்ட் இதை வந்து நம்ம பர்சன்டேஜில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை நம்ம பெர்சென்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஃபார்முலா வந்துட்டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் டிவைடெட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ ஹண்ட்ரட் So, இங்க revenue from operation சேல்ஸ் sales. So, gross profit divided by sales into 100 நும் no சொல்லலாம். So okay, so gross profit எப்படி calculate பண்ணுவோனா revenue from operation minus cost of revenue from operation நம்மில் gross profit கிடைக்கும் Profitability ரேஷியோட அடுத்த type வந்து operating ratio. Operating ratio

ஓகே இது ஒரு ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட் பிளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் இன் ட்ரேட் பிளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரின குட்ஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அண்ட் ஸ்டாக் இன் ட்ரேட் பிளஸ் டேரெக்ட் எக்ஸ்பென்சஸ் இது செகண்ட் ஃபார்முலா இன்னொரு ஃபார்மலா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட்

ஸோ இப்போ இந்த ரேஷியோ நம்ம பர்சன்டேஜில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அண்ட் இதில் வந்து ஹை operating profit ஹை ப்ரா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா அங்கே ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த business வந்து நல்லா operate பண்ண முடியும் ஓகே

formula வந்து operating profit ratio is equal to operating profit divided by revenue from operations into 100. So, into 100 பற்றா per நம்லிக்கு percentage கடிக்கும். okay, ஒரு high ratio வா இருந்தா, அந்த management ரும்பு efficient perform பண்ணிட்டிருக்கு, அப்படின் அருத்தும். and operating profit, இங்க இருக்கலியா operating profit, இந்தோட formula, gross profit plus other operating income minus other operating expenses. okay, and இன்னோர் formula வந்துடு, net profit before tax,

நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடெட் பை ரென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன் டூ ஹண்ட்ரட் இந்த நெட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மினஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் மைனஸ் டாக்ஸ் ஓகே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை மைனஸ் பண்ணுறோம் அதோட நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணுறோம் அப்புறம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணுறோம் ப்ளஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ஆட் பண்ணுறோம் அதுலேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகே அண்ட் இந்த ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரீவியஸ் பீரியடை விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது அப்படின்னு அர்த்தம் அதே ரேஷோ கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் பீரியடை விட இம்ப்ரூவ்மெண்ட் கம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோட லாஸ்ட் டைப் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஓகே ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக இருக்கு அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இது என்ன மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அதோட ரிசோர்ஸஸை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுது ஓகே அண்ட் இதை வந்து நம்ம பெர்சென்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஃபார்முலா வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அண்ட் டிவிடன் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன் டு ஹண்ட்ரட் ஓகே நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அண்ட் டிவிடன் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன் டூ ஹண்ட்ரெட் ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டை நம்ம ரெண்டு சைடு அப்ரோச்லேருந்து கேல்குலேட் பண்ணலாம் அதாவது லயபிலிட்டி சைடு அப்ரோச் இல்லைனா அசட் சைட் அப்ரோச் ஸோ லயபிலிட்டி சைடு அப்ரோச்லேந்து எப்படி கே கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அதே அசெட் சைடு அப்ரோச்னா நான் கரண்ட் அசெட்ஸ் பிளஸ் ஒர்கிங் கேபிடல் ஆட் பண்ணா நம்மளுக்கு கேபிடல் எம்ப்ளாய்ட் கிடைக்கும் அக்கௌண்டிங் ரேஷியர்ஸோட மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோஸ் அண்ட் அதோட டைப்ஸ் ஆஃப் ரேஷியர்ஸ்ஸோட கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ